ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர் உள்ளிட்ட போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் டென்த்தில் இருந்து மேக்ஸிமம் எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆஃப்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 29. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்ற எல்லா வித டீட்டெயில்ஸையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ண லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா சிம்கோல இருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிம்கோ வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் கீழே வந்து ரன் ஆகிட்டு இருக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அண்ட் இவங்களோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர்ல வந்து இருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான போஸ்ட்டுக்கு தான் வந்து ஹயர் பண்றாங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன்ஸ் அண்ட் சூப்பர்வைசர், இந்த மூணு போஸ்ட்டுக்கு தான் வந்து ஹயர் பண்றாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிம்கோட பிரான்ச் ஆஃபீஸ், சிம்கோட அமுதம் கோஆபரேட்டிவ், ஆயுஷ் அண்ட் டென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் சூப்பர் மார்க்கெட், இந்த பிளேஸில் தான் வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அக்ராஸ் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்திருக்கு. ஸோ வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்ஸோட டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 12 வேகன்சிஸ் இருக்குது, சேல்ஸ்மேனில் 22 வேகன்சிஸ் அண்ட் சூப்பர்வைசரில் 14 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 48 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் வைஸ் அண்ட் யூனிட் வைஸ் எல்லாமே எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை ஃபர்தராக தான் வந்து இன்டிமேட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனோட டீட்டெயில்ஸையும் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குன்ற டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷன் கேட்டகரியை சேர்ந்தவங்க 21-30 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனே வந்துருக்கு. ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் 21-35 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21-33 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 5200 20200 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேல்ஸ்மேனுக்கு 6200 26200 வரைக்கும், சூப்பர்வைசருக்கு 6200 28200 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே தான், இது கூட உங்களுக்கு அதர் அலவன்சஸும் ஆட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு 365 ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் டேஸ் வந்து கிடையாது, ஒர்க்கிங் டேஸ். உங்களுக்கு லீவ்ஸ் எல்லாமே இல்லாமல் 365 டேஸ் வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொபேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சாலிடேட்டாக ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8000 பெர் மந்த்தும், சூப்பர்வைசருக்கு 10000 பெர் மந்த்தும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரொபேஷன் பீரியடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த பேசிக் பே வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அதர் அலவன்சஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 10th இருந்து 12th வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். 10th ஐடிஐ ஆர் 12th கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணலாம். சேல்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு 12th ஐடிஐ ஆர் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணலாம். சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணினாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ரிட்டன் டெஸ்ட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனோட சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ஒன் செகண்ட் ரெஃபர் பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணோட ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆஃப்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஸோ ஆஃபீஷியல் சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாகவோ இல்லை டேரக்டாவோ ஆர் கொரியர் மூலமாக வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா February 29 ஈவினிங் 4:30 அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணிருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரி சேர்ந்தவங்க 500 rupees பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 250 rupees பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயும் வந்து பே பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஆஃப்லைன் மூலையும் வந்து பே பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா நியரஸ்ட் ஐசிசி பேங்க்கில் போயிட்டு இந்த பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் உங்களோட ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்
ரிசீவ்ட் ஆர் சலான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணாலும் அந்த ரிசீப்ட்டை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்கள்ட்ட வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிருங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ண டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், யூஜி டிப்ளமோ ஆர் ஐடிஐ சர்டிஃபிகேட்ஸ், அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரெண்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்பட்டா வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிருங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் ஆர் எம்எஸ் ஆஃபீஸ் ஆர் டிரைவிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர்ஸ் வந்து தருவாங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிருங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் 24x10 அளவுள்ள போஸ்டல் கவரை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிடணும். அதில் 27 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டி அதில் உங்களோட அட்ரஸையும் வந்து மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட்டரியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாமே ஒன் செகண்ட் செக் பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் February 21st ஈவினிங் 4:30 அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி ஆஃப்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பை.